கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ப்ரைஸ் த லார்ட். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே இனிய நாளாக இருக்கும்படியாக எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்? அழகமான கேள்வி பதில் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்திலிருந்து ஒரு கேள்வியை பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து ஒரு வாக்குத்த வசனத்தை நாம் காணப்போகிறோம். வாங்க கேள்விக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துலருந்து எடுத்திருக்கங்க கேள்வி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் யோபு 12:11 இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி வாசிக்கிறேன். அந்த விடுபட்ட வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல டேஷ் வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா? அது எது? அதாவது வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல எது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா? அதுதாங்க கண்டுபிடிக்கணும். பைபிள் உடனே தரங்க. யோபு 12:11 எடுங்க, 11வது வசனத்தை படிங்க. உங்களுடைய ஆன்சர்ஸை கண்டுபிடிங்க. ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்துக்கொண்டு இருக்கிறேன். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை அனுப்பலாம். அதே போல் ஜூன் மாதத்துக்கான கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியிலே பங்கேற்காதவர்கள் பங்கேற்க முடியாது, கேட்டுக்கொள்கிறேன். ஜூன் மாதத்துக்கான கேள்விக்குரிய ஆன்சர்ஸ் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் கூட சர்டிஃபிகேட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சர்டிஃபிகேட் வந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் சர்டிஃபிகேட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்ப முடியாது, நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது என்ன தோணுது அப்படின்றத எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னென்னா, நீதிமொழிகள் 11:2 அகந்தை வந்தால் இலச்சியம் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர் இல்லத்தில் ஞானம் உண்டு. ரொம்ப அழகான வசனங்க. இந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. டைம் கழிச்சுன்னா இந்த அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசிங்க. நீதிமொழிகள் 11:2 நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது என்னோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அகந்தை வந்தால் இலச்சியம் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர் இடத்தில் ஞானம் உண்டு. தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த நாளுக்காக நான் ஒரு வாக்குத்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். இன்ன வாக்குத்த வசனம் பைபிள் உலகம் சேனலில் இன்றைக்கி, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா?